Dear students, this video we are watching 9th Maths, 1st chapter, set language. Example 1.8. See the question. Verify whether set A and set B are disjoint sets. Two sets கொடுத்துருக்காங்க. அதனை எப்படி இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணோம், டிஸ்ஜாயிண்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இந்த டூ செட்ஸுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. காமன் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த செட்ஸ் எப்படி இருக்கும், டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செட்டாக இருக்கும், ஜாயின் செட்டாக இருக்கும். ஸோ இங்கே டிஸ்ஜாயிண்டாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது காமன் எலமெண்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். காமன் எலமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இது என்ன செட்டு, டிஸ்ஜாயின்ட் செட்டு. பாருங்கள், 20 மட்டும்தான் இருக்குது, 22 ஏழை மட்டும்தான் இருக்குது, 23 ஏழை மட்டும்தான் இருக்குது, 24 ஏழை மட்டும்தான் இருக்குது. இதில் இருக்க இந்த 4 எலமெண்ட்டும் செட்டு பியில் இல்லை. அப்போது இந்த டூ செட்ஸுக்கு என்ன இல்லை, காமன் எலமெண்ட் எதுவுமே இல்லை. தேர்ஃபோர் அது எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள், செட்டு ஏ இன்டர்செக்ஷன் இப்படி போட்டோம்னா இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு இதை பற்றி நம்ம படிக்கலாம் சரியா. ஈக்குவல் டு செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 20, 22, 23, 24. ஓகேவா, இன்டர்செக்ஷன். செட் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 25, 30, 40, 45. இந்த டூ செட்ஸுக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ எம்டி செட். இந்த டூ செட்ஸுக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டுமே இல்லை, அதனால் வந்து எம்டி செட். எம்டி செட் வந்ததுனால இந்த டூ செட்ஸ் என்னவாக தான் இருக்கும், டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். ஓகேவா, தேர்ஃபோர் ஏ அண்டு பி ஆர் என்ன செட்ஸு, டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். டூ செட்ஸும் என்னவாக தான் இருக்கும், டிஸ்ஜாயின்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.